இன்னைக்கு நம்மளோட ஷோல்டர் அண்ட் ஆர்ம்ஸை எப்படி ஸ்ட்ரென்த்னிங் பண்ணும் அப்படின்றது இந்த ஒர்க் அவுட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூணு ஒர்க் அவுட்டை மூணு செட்டாக 20, 10 and 5 கவுண்ட்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஷோல்டர்ஸ், செஸ்ட், ஆப்ஸை கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் புஷ்அப். ஸோ இது பண்ணும்போது உங்களோட லெஃப்ட் இல்லைனா ரைட்டு கையை ஒரு கையை முன்னாடி வச்சுட்டு ஃபுல்லாக கீழே போய் கிரவுண்டில் டச் பண்ண அடுத்த செகண்டு பேக் பொசிஷனில் வந்துடணும். ஸோ இதில் அட்வான்ஸ் லெவல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கையும் முன்னாடி வச்சுட்டு மறுபடியும் அதே பொசிஷனில் வரணும். நல்லா ஞாபகம்ங்க, உங்களோட பொசிஷன் வந்து பின்னாடி பக்கம் அதிகமாக போகக்கூடாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மவுண்டின் ஆங்கிள் டச். ஸோ மவுண்டின் பொசிஷன், அதாவது இந்த புஷ்அப் இந்த பொசிஷனில் இருந்துட்டு உங்களோட லெஃப்ட் கை ரைட்டு காலையும் ரைட்டு கை லெஃப்ட் காலையும் கண்டினியூவாக டச் பண்ணும்போது உங்களோட ஷோல்டர்ஸ் மசில்ஸ் வந்து சூப்பராகவே ஒர்க் பண்ணும். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா பிளாங்க். இதில் ஜஸ்ட் ஹோல்டு ஃபார் 30 to 40 seconds. ஸோ மறந்துடாதீங்க, இந்த மூணு ஒர்க் அவுட் மூணு செட்டாக கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். டேக் கேர், பை பை.